வெல்கம் டு தி ஷோ. நாம் இப்போ பார்க்க போகிற படம் ஏஎல் விஜய் டைரக்ஷனில் கங்கனா ரணாவத், அரவிந்த்சாமி நடித்து முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா உடைய பயோகிராஃபி கொண்டு எடுக்கப்பட்ட தலைவி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மகாபாரதத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜெயா. தலைவி ஏஎல் விஜய் ஏற்கனவே எடுத்த தலைவர் படத்துக்கு பிரச்சனை கொடுத்ததே இந்த தலைவி தான். இனி இந்த தலைவி படத்துக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்கு நிறைய டிஎம்கே சீன்ஸை தூக்கிட்டாங்க. விஜய் நடித்து ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ண தலைவர் படத்துக்கு இந்த தலைவி கொடுத்த டார்ச்சர் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆனதுக்கு முக்கிய காரணமே இந்த தலைவி தான். ஆனால் அதெல்லாம் கொஞ்சமும் மனசில் வச்சுக்காம ஏஎல் விஜய் இந்த தலைவி படத்தை எடுத்திருக்காரு. தலைவர் படத்தில் டைம் டு லீட் அப்படின்ற ஒரு டேகுக்காகவே ரெண்டு விஜயும் கதற விட்டார் இந்த அம்மா. கடைசியில் அந்த படம் திருட்டு விசையில் வந்து படம் வேலைக்காமல் போனதுக்கப்புறம் தான் நம்ம ஊரில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணவே அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா பார்த்துக்குங்க. அப்பேற்பட்ட வீரமங்கை அவங்க. இந்த படத்தில் சோபன் பாபு பற்றின சீன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ஏற்கனவே அந்த குயின் பயோகிராஃபியில் அதை பற்றின டீட்டெயிலான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துக்கு அதெல்லாம் தேவையில்லாதான். இதுக்கு முன்னாடி நடிகர் திலகனு சாவித்ரி வச்சு ஒரு பயோகிராஃபி வந்தது. அது ஒரு வெத்து பயோகிராஃபிக்கல் படம். கொஞ்சம் கூட வரலாற்றில் உண்மைத்தன்மையே இல்லாமல் திரைக்கதையில் எந்த ஒரு பெரிய சுவாரஸ்யமே இல்லாமல் ரொம்ப சுமாராக எடுக்கப்பட்ட படம் அது. அந்த படமே நம்ம ஊரில் ஒரு நல்லா ஓடிச்சு. மேலும் அதில் படு சுமாராக நடித்த கீர்த்தி சுரேஷ்க்கு நேஷனல் அவார்டே கொடுத்தாங்க. பார்த்துக்குங்க, இதை வச்சே புரிஞ்சுக்குங்க நம்ம ஊர் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்களோட ரசிப்புத்தன்மை எப்படி இருக்குன்ட்டு. உண்மையாக சாவித்ரி காலத்தில் அவங்க படங்களை போய் பார்த்தவங்க இப்போ பெரும்பான்மையானோர் உயிரோடவே இல்லை. அதனாலவே அந்த படம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் உண்மையும் நிஜத்தையும் தெரிஞ்சவங்க அந்த படத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயம் வெறுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த தலைவி படமும். சொல்லப்போனால் அந்த படத்தை பார்த்தான் இந்த தலைவி படமே உருவாக்க ஒரு காரணமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கதையில் உண்மைத்தன்மையெல்லாம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஜெயலலிதான்ற கேரக்டர் நம்ம டச் பண்ணாலே படம் பாதி சக்ஸஸ். மிச்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு மானே தேனே பொன்மானேன்னு தேவையான ஒரு சில கமர்ஷியல் விஷயம்லாம் சேர்த்து பிஜிஎம்ஐ போட்டு படத்தை கொஞ்சம் ஒப்பேத்தான் போதும் படம் தேறிடுன்னு நினச்சாங்க. அவங்க நினச்ச மாதிரி இன்றைக்கி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கடைசியாக வந்த கர்ணன் படத்துக்கப்புறம் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக போன ஒரே படம் இதுதான். ஆகையால் தலைவி படம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. படமே இன்றைக்கி ஹிட் ஆகிடுச்சு. ஏஎல் விஜய் என்ன எண்ணத்தோடு இந்த படத்தை எடுத்தாரோ அந்த வெற்றியை அடைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். செல்வி ஜெயலலிதாவுடைய உண்மை கதையை நன்றாக தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயம் இந்த படம் பிடிக்காது. அவங்கள வெறும் சிஎம்மாக பார்த்தவங்களுக்கு தலைவியாக பார்த்தவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். படத்தில் ஜெயலலிதாவோட பயோகிராஃபியை உண்மையாக சொன்னாங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லை, படம் நல்லா ஓடிச்சா இல்லையா அப்படின்றது தான் முக்கியம். அப்படின்ற விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சு தான் இந்த படக்குழுவினர் இந்த படத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த அம்மா சிஎம்மாக இருக்கும்போது பண்ண அட்ராசிட்டிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதை எல்லாம் லிஸ்ட்டு போட்டு டீட்டெயிலாக படம் எடுத்தா இந்த படம் ரெண்டு பார்ட் இல்லை, ஒரு டசன் பார்ட்டு போய் நிற்கும். சரி, இந்த தலைவி படத்துடைய கதை என்னென்னு பார்க்கலாமாங்க. இந்த படத்துடைய முதல் காட்சியிலேயே 1989 சட்டசபையில் செல்வி ஜெயலலிதாவை எதிர்கட்சியினர் பயங்கரமாக தாக்கி புடவை இழுத்து முடியை பிச்சு அவமானப்படுத்திடுறாங்க. சட்டசபையை விட்டு வெளியேறிய ஜெயலலிதா உச்ச குரலில் கோபத்தில் சட்டசபையை பார்த்து திரும்பி நின்று டைலாக் பேசுகிறாங்க. மகாபாரதத்தில் பாஞ்சாலிக்கு இதே தான் நடந்தது, எனக்கும் அதே மாதிரி தான் அவமானங்கள் நடந்திருக்கு. இப்போ நடந்த இந்த மகாபாரதத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜெயா அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னு டைட்டில் போடுறாங்க. தியேட்டரில் விசில் பறக்குது. உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் போடுறாங்க. 1965 சிவி ஸ்ரீதருடைய வெண்ணிராடை படத்துடைய மேக்கிங்கில் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படம் 1965 1991 செல்வி ஜெயலலிதா அதே சட்டசபையில் வந்து சிஎம் ஆகி தான் திரும்ப சட்டசபையில் கால் வைப்பேன்னு சபதம் பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா, அதே சீனில் எண்டிங்கை வச்சு படத்தை முடிக்கிறாங்க. இது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு. பெரும்பாலும் பயோபிக்னா 100% உண்மை இருக்கும்னு நம்புறாங்க. ஆனால் இந்த படம் பேருக்கு தான் பயோபிக். வரலாற்று பிழையும் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க உண்மையை காட்டணும்னு நினைக்கல, படம் ஜெயிக்கணும்னு நினச்சிருக்காங்க. மேலும் 1991 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 பல முக்கியமான வேலைகளை செஞ்சுருக்காங்க செல்வி ஜெயலலிதா. இதில் இறக்கும்போது அவங்க சிஎம்மாக தான் இறந்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு சீன் கூட இருக்காது. சொல்லப்போனால் இந்த 25 தான் நிறைய பரபரப்பான சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைஞ்சு கிடக்கு. வாழ்க்கையில் மிகவும் அவங்களுக்கு மோசமான விஷயங்களும் இந்த 25 தான் நடந்திருக்கு. சொத்து குவிப்பு கேஸு, ஜெயிலுக்குள்ளே போனது, தன்னை எதிர்த்து யார் நின்றாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் கலெக்டராக இருந்தாலும் சரி, திரும்ப அவங்க முகத்தை கண்ணாடியில் பார்க்க முடியாத மாதிரி செஞ்சுருவாங்க அப்படின்ற பயத்தை உருவாக்கணவங்க தான் இந்த அம்மானு. ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே பேசப்படுது. ஆனால் அதை பற்றிலாம் இந்த படத்தில் எதுவுமே இருக்காது. இது ஒரு நடிகை தலைவியான கதை. இந்த கதை அப்படி தான் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தில் எம்ஜிஆரோட போர்ஷன் நிறைய இருக்குது. அவர் சண்டை போடுற மாதிரியும் அவர் கூட பாட்டு பாடுற மாதிரியும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்து பல வெற்றி படங்கள் கொடுத்த மாதிரியும் காட்டுறாங்க. இந்திரா காந்தியை காட்டுறாங்க, கருணாநிதியை காட்டுறாங்க, ராஜீவ்காந்தியை காட்டுறாங்க. ஆனால் இவங்க யாரையுமே நெகட்டிவ் சைடில் காட்டல. இவங்க சைட்லேருந்து படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்ட்டு நிறைய சின்ன எடுத்திருந்தாலும் படத்தில் அவுட் புட்டாக வரல. நிறைய இடத்துல ஜெயலலிதா புகழ்பாடி ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கை வரலாற்றை பூசி மொழிகிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்க என்ன தான் இவ்வளோ பேர் ஊழல் பண்ணி மக்கள்கிட்ட நிறைய கெட்ட பேர் வாங்கியிருந்தாலும் ஏன் இந்த அம்மாவை பல பேருக்கு பிடிக்குது, ஏன் இப்போ இந்த படத்தை எல்லாம் ரசித்து பார்க்குறாங்க அப்படின்றதுக்கான உண்மையான காரணம் என்னென்னா, இந்த அம்மாவோட வெற்றியை ஒரு தனிப்பட்ட வெற்றியாக நம்ம ஊரில் இருக்க பெண்கள் பார்க்கல. ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் தான் வெற்றி அடைகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இந்த படம் ஃபுல்லாக எம்ஜிஆர் சொல்கிற டைலாக், மக்களை நீ விரும்புனா மக்கள் உன்னை விரும்புவாங்கன்னு ஜெயலலிதா கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே மக்கள் எதுக்காக ஜெயலலிதா விரும்புனாங்கன்றதுக்கு வேற ஒரு பெரிய காரணம் இருக்குது.
ஒரு பொம்பளை கையில் இவ்வளோ பெரிய கட்சியை கொடுத்துட்டு ஆம்பளைங்களாம் நம்ம எப்படி பின்னாடி நிற்க முடியும், அசிங்கமாக இருக்குன்னு அந்த கட்சியிலே பல பேர் பேசிட்டு தெரிவாங்க. நம்மளாம் பொம்பளை இருந்து என்ன சாதித்தோம், என்னதான் நம்ம ஊரில் பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு பேசினாலும் ப்ராக்டிக்கலாக 90% பெண்கள் குடும்பத்தை தான் பார்க்குறாங்க. ஆண்கள் எப்படி பெண்களை ஆட்டி படைக்கிறாங்களோ அதேமாதிரி பெண்கள் ஆண்களை ஆட்டி படைக்கிறது இங்கே பெரும்பான்மை நிகழ்ந்ததே கிடையாது. அதனால் இங்கே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இந்த அம்மாவை தன்னுடைய மனசில் ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு வாழறாங்க. தன்னால் முடியலனாலும் ஒரு பொம்பளை இந்த அளவுக்கு முன்னேறி எப்பேற்பட்ட ஆட்களையும் ஆட்டி வைக்கிற துணிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தைரியத்தையும் அந்த ஆளுமையும் மனசார எல்லாரும் விரும்புகிறாங்க. அதுதான் இவங்களுடைய வெற்றியே. இந்த படமும் இதை நோக்கி தான் எடுத்திருக்காங்க. இது ஒரு பயோகிராஃபி படம். ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு நினச்சா உண்மை சம்பவத்தில் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. இந்த படத்துடைய ரைட்டிங்லேயே இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி ஒரு கமர்ஷியல் படத்தில் ஹீரோயிசம் முக்கியமோ அதே மாதிரி இந்த தலைவு படத்தில் கூஸ் பம் சீன் சொல்லக்கூடிய ஆடியன்ஸ் கிட்டது எப்படின்னா கைத்தட்டில் வாங்கினுன்ற மாதிரி படத்தில் நிறைய இடத்த சீன் வச்சு இன்றைக்கி இந்த படத்தை மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிக்க வச்சிருக்காரு இந்த படத்துடைய ரைட்டரான விஜயேந்திர பிரசாத்தும் ஏஎல் விஜயும். சசிகலா இன்ட்ரா ஆகிற சீனில் கவலைப்படாதீங்கம்மா இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு டயலாகிலும் தியேட்டரில் விசில் பறக்குது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் என் அம்மாவை பார்த்தீங்கன்னா என் இதயத்தில் உங்களுக்கு இடம் இருக்குது, அதுவே வெறும் பொம்பளையை பார்த்தீங்கன்னா நடக்கிறதே வேறன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இந்த டயலாக் சொல்லி முடித்தோடனே அந்த கட்சியில் இருக்க எல்லாரும் அப்படியே தரையை தொடர மாதிரி குனிஞ்சு வணக்கம் போடுவாங்க பாருங்கள். அங்கே போடுவாங்க என் கார்டு, தியேட்டரே எழுந்துடுன்னு கைத்தட்டுச்சு அந்த சீனில். இந்த படத்தில் இந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி சீன்ஸ் ஒரு 5-6 இருக்குது. அதேமாதிரி இந்திரா காந்தி கிட்ட பேசுகிற அந்த பார்லிமெண்ட் சீனும் கைத்தட்டல் வாங்கிய சீன். ஏன்னா இந்த படத்தில் புது புது தகவல்லாம் எதுவுமே இல்லை. ராஜீவ்காந்தி குண்டு வெடிப்பில் இறந்ததால் அந்த அனுதாப ஆலையில் தான் ஜெயலலிதா வென்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எப்படியும் அந்த காலத்தில் சிஎம் போஸ்ட்டை பிடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்களே பேசி பேசி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி தான் ஆட்சியை பிடிச்ச மாதிரி காட்டுறாங்க. அதுவும் இலவச மதிய உணவு சத்துணவு பற்றிலாம் இவங்க பக்கம் பக்கமாக பேசும்போது பல பேருக்கு சிரிப்பு தான் வருது. என்ன ஒரு மக்கள் நலமிக்க சிஎம்னு, அதுவும் எம்ஜிஆருக்கே அரசியல் ஐடியா சொல்கிற மாதிரி அவருக்கு அரசியலில் மிகப்பெரிய ஆசையை தூண்டுற மாதிரி ஜெயா பேசுகிற வசனங்கள்லாம் எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கே கொஞ்சம் காண்டாக்குற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் எம்ஜிஆர் போஸ்ட்னே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மேலே வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்துக்கு தலைவின்னு வைக்கிறத விட தலைவானு வச்சிருக்கலான்ற எண்ணமே இந்த படம் பார்க்கும்போது வருது. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த அம்மாவுக்கு இவங்க A1 அக்யூஸ்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் ஊழல்வாதிகளை நல்லவங்களாக காட்டி படம் எடுக்க முடியும். உண்மையிலே வாழ்க்கை வரலாறு ஒரிஜினல் பயோகிராஃபி படம் பார்க்கணும்னா காமராஜர் பெரியார் ராமானுஜம் படத்தை போய் பாருங்கள். ஆனால் இந்த படம்லாம் 3 ஷோ கூட முழுசாக ஓனதில்லை. ஆனால் இது ஒரு டூப்ளிகேட் பயோகிராஃபி. இன்றைக்கி இந்த படம் நல்லா ஓடுது. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கங்க, சினிமா வேறு உண்மையான வாழ்க்கை வேறு. உண்மையான வாழ்க்கையை காமிச்சா சினிமா ஓடாது. சினிமாவில் எப்பவுமே பொய்யும் புரளையும் கதையும் அழகும் தான் விரும்புவாங்க. அது இந்த தலைவி படம் மூலம் மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா இந்த படத்துக்கு தாராளமாக ஒரு 80 மார்க் கொடுக்கலாம். இந்த அம்மாவை போல் ஆளுமை மிக்க பெண் இந்த உலகிலே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த அம்மா சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏழை மாணவர்களோடு சத்துணவுக்காக போராடுற மாதிரியும் நல்ல சத்துணவு கொடுக்கணுன்ட்டு எம்ஜிஆர்கிட்டே போராடுற மாதிரியும் ரொம்ப எளிமையாக ஸ்கூலில் அந்த மாணவர்களுக்கே உணவு பரிமாறுற மாதிரியும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட தூங்காமல் இந்த மக்களுக்காகவே சதா உழைச்சிக்கிட்டு இருக்க மாதிரியும் படத்தில் காட்டுவாங்க. கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாத தன்னலமிக்க தலைவராக இந்த படத்தில் காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதை தான் பொறுத்துக்க முடியல. அதுக்காகவே இந்த படத்துக்கு 100 க்கு 20 மார்க் தாராளமாக குறைக்கலாம். நான் சொல்கிற இந்த விஷயங்களை மட்டும் இந்த படத்தில் சகிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். என்னதாக இருந்தாலும் ஜெயலலிதான்றது ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமை. பெண்களுக்காக இலவச லேப்டாப் சைக்கிள்னு எவ்வளோ நல்ல திட்டங்கள் கொடுத்துருந்தாலும் இப்படிலாம் எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் அவங்க வாழ்நாளில் கடைசியாக வாழ்ந்த அந்த 5 வருஷம் தான் அவங்க எல்லாரும் போட்டத்தக்க ஒரு நல்ல பேரே எடுத்தாங்க. அதுவும் 91 to 96 வரைக்கும் அவங்க பண்ண ஆட்சியில் செஞ்ச அட்ராசிட்டிங்கெலாம் 1, 2 அளக்கவே முடியாது. விவேக் ஒரு காமெடியில் வானத்தில் போகிற ஃப்ளைட்டுக்கு ஏன்டா ரோட்டில் டிராஃபிக் ஜம்ப் பண்ணுறீங்கன்னு கேட்பார் பார்த்தீங்களா, அந்த காமெடி ட்ராக்லாம் இந்த அம்மாவை பற்றி தான் சொல்லியிருப்பார். மேலும் இந்த அம்மா 2011 ஆட்சிக்கு அப்புறம் தான் ஒரு சாதாரண மனநிலையில் ஆட்சி நடத்திருப்பாங்க. குறிப்பாக 2011 அப்புறம் தான் அம்மா உணவகத்தையே ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு மேலே இந்த அம்மாவுக்கு பேர் அம்மானு யாரும் கூப்பிட்டதே கிடையாது. எப்போ அம்மா உணவகம் திறந்தாங்களோ அப்போ தான் இவங்க மக்கள் மனசில் அம்மான்ற பேரையே பெற்றாங்க. ஆனால் இந்த படத்தில் என்னவோ 1984 மக்கள் பணி செஞ்சு எல்லாருக்கிட்டையும் அம்மான்ற பேரை வாங்கிட்ட மாதிரி காட்டுறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அம்மா உணவகத்தை இவங்க திறந்துட்டாங்க. இவங்க வாழ்நாளில் செஞ்ச மிகச்சிறந்த பணி அது. ஏன்னா அந்த அம்மா உணவகத்தை நம்பியே 100,000 பேர் வாழறாங்க. இப்போது கையில் 10 ரூபாய் இருந்த போதும் ஒரு மனுஷன் உயிர் வாழலாம் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கினதே அம்மா உணவகம் தான். அந்த ஒரே ஒரு செயலால் தன்னுடைய வாழ்நாளில் மட்டும் இல்லை இறந்ததுக்கப்புறமும் புண்ணியம் கட்டிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. வெகுஜன மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அம்மா மேலே 1000 குறைகள் இருந்தாலும் என்னமோ அவங்களை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசார சொல்கிறாங்க. அந்த உண்மையை நாம் இந்த இடத்துல ஒத்துக்கிட்டே தீரணும். எம்ஜிஆராக அரவிந்த் சாமி நல்லாவே நடிச்சிருக்காரு. லாங் ஷாட்டில் நிறைய சீன்ஸ் பார்க்கும்போது உண்மையான எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு. அதுவும் அந்த ஓல்டு கெட்டப் அப்படியே அவருக்கு பொருந்தி போகுது. கங்கனா ரனாவத்துக்கு நிச்சயம் இந்த படத்துக்கும் ஒரு நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம். அதுவும் இந்த படத்தில் சிவாஜின்னு ஒருத்தர் காட்டுவாங்க பாருங்கள், கர்ண கொடூரமாக இருக்கும். மனசாட்சியே இல்லாமல் அந்த கேரக்டரை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேயே மிகவும் கடுப்பேற்றின சீனில் அதுவும் ஒன்று.
இந்த படத்துடைய மியூசிக் ஜிவி பிரகாஷ், பேக்ரவுண்ட் மியூசிக் பாட்டெல்லாம் பரவாயில்ல. அது குறிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு கமர்ஷியல் படம் அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. கேமராவுக்கும் நல்லாயிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு இந்த படம் பிடிக்குதோ இல்லையோ, வெகுஜன மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவங்க இந்த படத்தை இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க. குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இங்கே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குறை இல்லை, 1000 குறை கண்டுபிடிக்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத இந்த படத்தை போய் பாருங்கள், நிச்சயம் இந்த படம் உங்களை திருப்திப்படுத்தும். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன வெறும் பொம்பளையாக பார்த்தீங்கன்னா ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.